ஹலோ கைஸ், இன்றைக்கி மக்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாவா ரிவ்யூ போடுங்க 42 அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம ஜாவா பைக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, JAWA42. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண ரீசன் என்ன? உங்கள் மைண்டில் வேறு பைக் இருந்துச்சு? கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக நான் யோசிச்சு பார்க்க போகிறப்ப ஒரு 2 to 2.5 lakhsக்குள்ளே ஒரு பைக் எடுக்கணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட் என்னோடய கான்செப்ட். அப்போதைக்கு யோசிச்சு பார்க்க போகிறப்ப என் மைண்டில் இருந்தது பெனலி இருந்தது, அப்புறம் ஆப்வியஸ்லி ராயல் என்ஃபீல்டு இருந்தது, அப்புறம் சரி ஓகே க்ரூசர் பைக்குன்னு தான் நான் என்னோடய தாட் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. அதனால் சரி அடுத்து ஜாவா பார்ப்போம் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட். ஏன் நான் ஜாவாவுக்கு போகிறேன்னா, ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டில் பார்க்க போகிறப்ப கண்டிப்பாக அதில் வைப்ரேஷன்ஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வேண்டாம், சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அப்படின்றதுனால சரி பெனலி பார்ப்போம் அப்படின்னு பெனலி பார்க்க போகிறப்ப கண்டிப்பாக அதில் ஹார்ஸ் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது கம்பேர்ட் டு திஸ் ஜாவா. அப்போதைக்கு கம்பேரிசன் பார்க்க போகிறப்ப அது ரொம்ப கம்மியாக இருந்தது. சரி ஓகே, ஜாவா ஆக்சுவலாக ஒரு விண்டேஜ் பைக்கு, இன்னும் சொல்ல போனோம்னா அது ஒரு கிளாசிக்காக இருக்கும் அப்படின்றதுனால சரி ஓகே ஜாவா பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்டாக இருந்தது அப்போதைக்கு. ஓகே ப்ரோ, எல்லா பைக்லையுமே நம்ம பார்த்தீங்கன்னா பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கும். உங்கள் பைக்கில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு இந்த பைக்கில் பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே அந்த விண்டேஜ் லுக்கு அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஓல்டு ஜாவா அதே மாதிரியே இருந்ததுனால அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது எனக்கு. இன்னொன்று சொல்ல போனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்றது கம்பேர் பண்ண போகிறப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால் இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஜாவா பொறுத்தவரை. ஓகே ப்ரோ, சீட்டிங் ஹேண்ட்லிங் பொசிஷன் எப்படி இருக்குது? அது கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது? சீட்டிங் அண்ட் ஹேண்ட்லிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சிட்டி ரைடில் பார்க்க போகிறப்ப கொஞ்சம் ஒரு இதாக இருக்க மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் ஏன் அந்த ஹர்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, குஷனிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால சிட்டி ரைட்ஸ்க்குள்ள கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டு சீட்டிங் பார்க்க போகிறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் ஹேண்ட்லிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு க்ரூசர் பைக்குன்ற அந்த கெத்து இருக்கும், அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும் ஆக்சுவலாக. அதனால அது சீட்டிங் அண்ட் ஹேண்ட்லிங் பொசிஷன் ரொம்ப இந்த ரேஞ்சுக்கு பரவாயில்ல தான் சொல்ல போனோம்னா. பில்லியன் கம்ஃபர்டபுளும் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. அவங்க லாங் ட்ரைவ் பண்ண போகிறப்ப ஃப்ரெண்ட் ஒருத்தன் உட்காந்து போயிட்டு இருந்தோம். அப்போதைக்கு பார்க்க போகிறப்ப அவனுக்கு என்ன சொல்லியிருந்தான்னா, சீட் தான் ரொம்ப எனக்கு ஹார்டாக இருக்குது, ஓவரால் சீட் மட்டும் ஹார்டாக இருக்குது, குஷனிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, லாங் ட்ரைவ் போக போகிறப்ப கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது, அப்பப்போ ஒரு பிரேக் விட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே, பில்லியன் பார்க்க போகிறப்ப. சரி ப்ரோ, உங்களுக்கு சிட்டி ரைட்ஸ் அண்ட் லாங் ரைட்ஸ் எப்படி ப்ரோ வந்திருக்கு? அது எது நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிங்க? இல்லை, சிட்டி ரெண்டும் மிக்ஸ்டாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம். சிட்டி ரைட்ஸ் பார்க்க போகிறப்ப எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஒரு க்ரூசர் பைக்கு எப்படி அந்த ரேஞ்சில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக. சொல்ல போனோம்னா ஓவர்டேக்லாம் பண்ண போகிறப்ப கொஞ்சம் கட் பண்ணிலாம் என்னால் ட்ரைவ் பண்ண முடியாது, கட் பண்ணி கொஞ்சம் போக முடியாத அளவுக்கு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளச் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா. திடீர்னு சிட்டி ரைட்ஸில் ரொம்ப டிராஃபிக்காக இருக்க போகிறப்ப சுச்சுவேஷனில் திடீர்னு கியரை குறைச்சி பண்ணுற மாதிரி இருக்க போகிறப்ப கொஞ்சம் கிளச்சு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் அது ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சிட்டி ரைட்ஸ் ஆகிறதுக்கு ஆனால் அந்த பவர் வந்து சிட்டியில் வந்து நல்லா யூட்டிலைஸ் ஆகும் ஆக்சுவலாக. நல்ல த்ராட்டில் கொடுத்து நல்ல சடன் பிக்கப் பண்ணி புல்லிங் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இதே ஹைவே ரைடில் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் சொல்ல போனோம்னா. சீட்டிங் ஓரளவு இருந்தாலும் பட் ஆனால் அந்த ஹைவேல ரொம்ப லாங் டியூரேஷனில் போகும்போது அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா த்ரஸ்ட் நல்லா மூவ் ஆகும், வந்து நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே தருமா, உங்கள் பைக்கில் ஹீட்டிங் எப்படி இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து ஏர் ஃபின்ஸும் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் உங்கள் மேனேஜபிளாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது உங்களுக்கு? கரெக்டு தான் ப்ரோ, ஆக்சுவலாக ஏர் ஃபின்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பைக்குக்கு ஆக்சுவலாக இந்த ஹீட் வந்து அக்செப்டபுள் தான் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சிட்டி ரைட்ஸில் போகிறப்ப உங்களுக்கு ஒரு அந்த முட்டிய அளவு தான் உங்களுக்கு ஹீட் இருக்கும், ஹீட் தெரியும். அதாவது அது ரொம்ப இதாலாம் இருக்காது. ஏதாவது நம்ம ஷார்ட்ஸ் கீட்ஸ் எதுவும் போட்டுருக்கும் போது அப்போதைக்கு வந்து டேரெக்டாக ஹீட் வந்து பாடியில் அப்ளை ஆகும் போகிறப்ப தான் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும், அந்த ஃபீல் தெரியும். மற்றபடி ரொம்ப ஹீட்லாம் சொல்ல முடியாது. அதாவது 300cc பைக்குக்கு இந்த ஹீட் வந்து அக்செப்டபுளானது ஹீட் தான். இன்னும் ஹைவே ரைடில் நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறப்ப அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றனால ஏர் ஃப்ளோ இருக்குன்றனால மேக்ஸிமம் அந்த ஹீட் வந்து சுத்தமாகவே தெரியாது எனக்கு. இதுவரையும் அது மாதிரி தெரிஞ்சது கிடையாது. சிட்டி ரைட்ஸில் மட்டும் கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அது ஒன்றும் பெருசாக அக்செப்டபுள் தான். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்ஃபீல்டு வந்து அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிற ஒமிட் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ இந்த பைக்கில் வைப்ரேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலாக கம்பேர் பண்ண போகிறப்ப என்ஃபீல்டோட கம்பேர் பண்ண போகிறப்ப இது வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. ஏன்னா அதை கம்பேர் பண்ணால் வைப்ரேஷனே கிடையாது, ஏன்னா வைப்ரேஷனே அந்தளவுக்கு தெரியாது ஆக்சுவலாக. உங்களுக்கு ஹைவே ரைட்லலாம் ஒரு 120 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணி போயிட்டு இருக்க போகிறப்ப உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரி பெயின் இருக்க மாதிரிலாம் உங்களுக்கு கையில் ஃபீல் பண்ண மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த ஏர் ஃப்ளோ வேணால் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், மற்றபடி வைப்ரேஷன் சொல்ல போனீங்கன்னா பைக்லேருந்து எந்த விதமான ஃபீலும் அதிகமாக இருக்காது. ஓகே ஓகே ப்ரோ, அடுத்து மெயின்டெனன்ஸ்ன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? அதாவது ரொம்ப இருக்குமா இல்லை எப்படி உங்கள் நார்மலாக அவரேஜாக இருக்குமா? ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான் நான் இதுவரையும் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 18,000 சம்திங் கிலோமீட்டர் தான் போயிருக்கேன் நான் இதுவரையும். அதில் பார்க்க போகிறப்ப எவ்ரி 5,000 to 6,000 கிலோமீட்டர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, அதே மாதிரி நானும் பண்ணி தான் இருந்தேன். ஆக்சுவலாக அப்படி பார்க்க போகிறப்ப ஜென்ரல் சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, ஆயில் ஃபில்ட்ரு நார்மலாக வாஷ் பண்ணிட்டு செயின் லூப் அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எதுவும் லூசன்ஸ் இருந்துச்சுன்னா டைட் போல்ட்னஸ் லூஸ்லாம் இருந்துச்சுன்னா டைட் பண்ணிட்டு சரி பண்ணி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ ஆகுது காஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000லேருந்து ஒரு 2,500 தான் வரும். அதிகபட்சம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஏன்னா 300cc பைக்கு கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ்ன்றது அவசியம் தான், மஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு அதே ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும். ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஃபைனலாக உங்கள் பைக்கோட அட்வான்டேஜ் என்ன சொல்வீங்க? ஓகே ப்ரோ, ஆக்சுவலாக அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ராட்டில் நல்லாயிருக்கும், த்ராட்டில் பவர் நல்லாயிருக்கும், அந்த புல்லிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சைலன்சர் வந்து சைலன்சரோட சவுண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவர்டேக் பண்ணி போக போகிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா லுக்கு தான், அந்த அந்த விண்டேஜ் லுக்கு வந்து இன்னமும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதுதான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஏபிஎஸ், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அது இன்னொரு அட்வான்டேஜஸாக இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக இன்னும் ஹைவே ரைடில் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா ஒரு 33 to 36 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மைலேஜ் பொறுத்த வரைக்கும். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் சொல்லி ஹைவே வைஸ் சொல்கிறேன், சிட்டி ரைட் சொல்லலை. சிட்டியில் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும், அது டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்கிறேன். நான் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த மைலேஜ் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா. ஓகே ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்வீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சொல்ல போனோம்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் ஆகுது ரொம்ப. ஆமாம், ரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஆகுது. இன்னும் சொல்ல போனோம்னா க்ரோம் ஃபினிஷ்லாம் சீக்கிரமாக டாட் டாட்டாக தெரியுது. உங்களுக்கு தெரியும், வியூவர்ஸ் தெரியுதான்னு தெரில, பட் ஆனால் அந்த க்ரோம் ஃபினிஷ்லாம் டாட் டாட்டாக தெரியும். அது சீக்கிரமாக டல் ஆகுது, அப்படியே பிளர் ஆகிற மாதிரி ஆகுது, அங்கங்கே சரியாக இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குஷனிங் வந்து நல்லா இல்லை, சீட்டிங் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், குஷனிங் வந்து இன்னும் அது ரொம்ப லாங் ட்ரைவ் போகும்போதெல்லாம் ஹார்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சொல்ல டெயில் லைட்டு, இந்த ரியர் லைட் சொல்கிறேன்னா ரியர் லைட் வந்து ஆக்சுவலாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் நம்ம போயிட்டு இருக்க போகிறப்ப நைட்டில் ஒரு விஷயமே இல்லை, இந்த வண்டி போகுதுன்றதுக்கே ஒரு அடையாளமே இல்லாத மாதிரி ஆகுது. அதனால அது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஆமாம், ரிஸ்க் ஃபேக்டர் தான் கண்டிப்பாக. அதனால் அது ஒன்று டிஸ்அட்வான்டேஜ், அது கொஞ்சம் சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன், எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அப்கமிங் பைக்ஸில். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வண்டி வெளில போய்ட்டு வந்து நிப்பாட்டுறோம்ல, நிப்பாட்டினதுக்கப்புறமேல ரேடியேட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ சாவி எடுத்தாலுமே அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா சிட்டி ரைட்ஸில் ஹைவேயில் வந்து அட்வான்டேஜஸாக இருக்கும், பட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து சிட்டி ரைட்டில் வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ மைலேஜ் தான் சிட்டி ரைட்ஸ்? ஒரு 28 to 30, 33 தான் வரும் அதிகம். ஆமாம், 31 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைக்கும், அதிகமாக கிடைச்சதில்லை எனக்கு தெரிஞ்சு. அதனால் அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம், அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து JAWA42 யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த விண்டேஜ் லுக் லைக் பண்ணுறவங்க, அது என்ஃபீல்டு தாண்டி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க JAWA வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அதே சிட்டி வைஸ் நீங்கள் நார்மலாகவும் ஹைவே ரேஸ் நீங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருந்தால் உங்கள் JAWA வந்து சீரியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்கிறேன், அது பார்த்தீங்கன்னா புல்லிங் அண்ட் நீங்கள் ஹைவே க்ரூசிங் பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சிட்டி வைஸ் நீங்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க, அது அந்த வெயிட் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அப்புறம் என்ன சஜஷன்? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.